ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கை டெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, யூடியூப், ஃபேஸ்புக் இது மாதிரி சோசியல் மீடியாஸில் நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நண்பர்கள்கிட்ட ஃபேஸ்புக்கில் சேட்டிங்கில் கூட இருப்போம். இந்த மாதிரி டைமில் நம்ம நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் பார்க்குற அந்த வீடியோ பாஸ் ஆகும். இந்த டைமில் நமக்கு பயங்கரமாக டென்ஷனும் ஏறும். ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் சேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் குறையும். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நாம் சோசியல் மீடியாஸில் வீடியோஸ் பார்க்கலாம். அது எப்படின்னா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால், வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகாமல் செய்யும், மற்ற அப்ளிகேஷனுக்கு கனெக்டடாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது, மற்றவங்க மெசேஜும் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்கள் வேலைகளை கவனிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறப்போ வாட்ஸ்அப் ஆன் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே எப்போதும் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பவுஸ் இட், மீட்டிங் மோட் அப்படின்னு ரெண்டு மெனுஸ் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவேட் ஆப் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்கும், இது ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆன் பண்ணலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லை. ஓகே, இந்த பவுஸ் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஆப் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். இந்த மெசேஜில் நான் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆப் டிராயர் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்ஸை டிடெக்ட் பண்ணிக்கும் இந்த அப்ளிகேஷன். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை மட்டும் டிடெக்ட் பண்ணிக்கும். டிடெக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பர்டிகுலராக டேட்டா கனெக்ஷன் போகாத மாதிரி இந்த அப்ளிகேஷன் பண்ணிவிட்றோம். ஓகே, இப்போது இதில் மீட்டிங் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டீஆக்டிவேட் ஆப் அப்படின்னு ஒரு டேப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மீட்டிங் மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் மீட்டிங் மோட் அப்படிங்கிறத ஆன் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஷெட்யூல் பண்ணி நம்ம ஃபோனுக்கு டேட்டா கனெக்ஷன் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி, அதாவது பர்டிகுலராக வாட்ஸ்அப்புக்கு மட்டும் டேட்டா கனெக்ஷன் போகாத மாதிரி. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே ஒரு சிலர்கிட்ட பேச போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஷெட்யூல் பண்ணி டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணி கொடுக்கலாம், அதாவது வாட்ஸ்அப்புக்கு மட்டும். அதுக்கான டைமிங் எல்லாமே நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பவுஸ் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போது பவுஸ் இட் மூட் ஆனில் இருக்குது. இப்போது இந்த அப்ளிகேஷன் ஆனில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கீ ஐக்கான் ஷோ ஆயிருக்கும். இப்போது நான் என்னோடய வாட்ஸ்அப் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு என்னோடய ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நம்பருக்கு நான் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெசேஜ் அவருக்கு போகவே போகாது, அதாவது இந்த பவுசிட் அப்ளிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கிற வரைக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, இந்த ஏரியாவில் அந்த டைமிங் ஐக்கான் மட்டுமே காட்டுது, அந்த ரைட் மார்க் இன்னும் வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகைன் மறுபடியும் என்னோடய பவுஸ் இட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் ஆப் அப்படிங்கிற அந்த டேபை ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது என்னோடய வாட்ஸ்அப் போயிட்டு நான் பார்க்குறேன் அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரைட் மார்க் வந்திருக்கும். ஸோ இப்போது மெசேஜ் அவங்களுக்கு போயிடுச்சு. இது மாதிரி தான் நமக்கு தேவையான டைமில் வாட்ஸ்அப்புக்கு டேட்டா கனெக்ஷன் கொடுக்க முடியும். இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், ஃபேஸ்புக், யூடியூப் இது மாதிரி சோசியல் மீடியாஸில் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி டைமில் நம்ம நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோ பாஸ் ஆகும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேட்டிங்கில் இருக்கிற கான்சன்ட்ரேட் குறையும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டீஆக்டிவேட் ஆப் அப்படிங்கிற டேபை எனேபிள் பண்ணி விடுறதன் மூலமாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பர்டிகுலராக டேட்டா கனெக்ஷன் போகாது, உங்கள் சோசியல் மீடியாஸில் வீடியோஸ் சேட்டிங் இதெல்லாமே பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பர்டிகுலராக டேட்டா கனெக்ஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வரப்பிரசாதமாக இருந்தாலும் சில சமயங்களில் தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு மட்டும் டேட்டா கனெக்ஷன் இல்லாமல் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றின சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.